Hi friends, welcome back to my channel. In the video la nama enna paaka porona last video oda continuity da paaka porom. Last video la nama Yelagiri la irundha resort villas alla eppadi irundhadu nu solli na ungalku kaamichirundhen. Andha video va paaka marandhavangalukku link description la tharen, poi paarenga. இன்னும் இந்த ரிசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிட்ஸுக்கு என்ன விளையாடுறதுக்கு இருக்குது, நம்மளுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசார்ட்டுக்கு 12:00 கிட்ட நாங்கள் செக்இன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா லன்ச்சு சாப்பிட்டுடலாம். லன்ச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பிளேசஸ் என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பஃபேக்கு வந்திருக்கோம். குட் ஈவினிங். ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, தயிர் சாதம். இது என்ன, ஊர்காயா? ஊர்காயா சட்னி மாதிரி இருக்கு. பிரியாணி கத்திரிக்காய், அப்பளம், சேமியா பாயாசம், ரசம், எல்லாம் சுட சுட இருக்கு, அப்படியே ஆவி பறக்குது. சாம்பார், ரைஸு, கார்ன் புலாவ். இது என்ன, பருப்பா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது என்னது, பன்னீர்? ஆமாம், மித்ரனுக்கு வெஜ்ஜே சொல்லியிருக்கலாம், அவன் வெறும் பன்னீர் பட்டர் தான் சொல்லுவான். மாத்திர வண்டி தானே, பே பண்ணிட்டீங்களா? இது என்ன, வெஜ்ஜு கறி. இது என்ன, சீசேம் பொட்டேட்டோ. சூப் இன்னும் வரலையா? ஆக்சுவலாக ரிசார்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆல்ரெடி எடுத்தாச்சா? இங்க என்னடா இருக்கு? ஆஃப்டர்நூன் பஃபே நாங்கள் பே பண்ணி தான் சாப்பிட்டோம். நான்வெஜ்ஜுக்கு 550, வெஜ்ஜுக்கு 450 சார்ஜ் பண்ணாங்க. பட் நான்வெஜ் ஐட்டம் அவ்வளோ நிறையாலாம் ஒன்றும் இல்லை. நான்வெஜ் ஐட்டம் இல்லை, பட் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எந்த டிஷ்ஷுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக தோசை கார்னர்னு தனியாக வச்சுருந்தாங்க. மசாலா தோசை, பொடி தோசை, கீ தோசை, அந்த மாதிரி தோசை வெரைட்டி போட்டாங்க. அப்புறம் இட்லி, பொங்கல், கிச்சடி, வடைன்னு நிறையா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, வர்த்தாக இருந்தது நம்மளுக்கு. இந்த ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க, பசங்க ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொன்னாங்க. மார்னிங் ரிசார்ட் வந்துட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபண்டேரா பார்க் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சர் பார்க் போனோம். போயிட்டு ரிசார்ட் வந்தாச்சு. ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:15 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ பசங்க வந்து ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அப்படியே ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கலான்னு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நம்மளுக்கு அங்கே என்ட்ரன்ஸில் ரிசப்ஷன் ப்ளஸ் ரூம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டும். ஆமாம், ரெஸ்டாரண்ட், ரிசப்ஷன், மேலே வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாமே வந்து வில்லாஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. இதிலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கன்னா இந்த அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஐ திங்க் அங்கே பேபி பூல் தனியாக, அப்புறம் பெரியவங்க குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் விளையாண்டுட்ருக்காங்க. எல்லாமே வந்து வில்லா தான் இந்த சைடு. ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்பலாம் இல்லை, மீடியமாக கரெக்டாக இருக்குது. ஸோ இதான் ஸ்விம்மிங் பூல்.
பேபி பூல், அதுக்கப்புறம் அங்கே பெரிய பூல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வில்லாஸ் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோடது தான் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஒர்க் போய்கிட்ருக்கு. நெக்ஸ்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் என்ன இருக்குது? சைக்கிள்லாம் வச்சுருக்குறாங்க. சைக்கிள் வந்து 1 hour 120 rupees நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். டேபிள் டென்னிஸ், இது வந்து பைசா போட்டா சுத்தமா ஹூலா ஹூப்ல இருக்கு. செஸ் போர்டு, இன்னும் நிறைய கேரம் போர்ட்ஸ் இருக்குடா. இங்கே என்ன எடுத்து வச்சு விளையாடலாம்? இது என்ன செய்யும்? என்ன பிளேயர் ஒன் பிளேயர் டூலாம் போட்டிருக்கு. இந்த கேம் எப்படி அதுக்கு இதுக்கு பிளேயர் ஒன் பிளேயர் டூ அது வேறு. இது என்ன கேமுன்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே, ராக் ஹேமர். அங்கே அடித்தாக்கா இதில் வந்து இங்கே மேலே லைட் எரிஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேமுக்கு ஸ்டெம்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம இது வேணும்னா எடுத்துகிட்டு போய் அங்கே கிரவுண்டில் கிரிக்கெட் ப்ளே பண்ணலாம். அப்புறம் ஷட்டில் வச்சுருக்குறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டோர் கேம்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸு. ஒரு 6:30 கிட்டே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக உங்கள் வில்லா பக்கத்துலேயே நீங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வேணும்னு கேட்டாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போ நீங்கள் ஒரு 4-5 ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, நாங்கள் ப்ரைவேட்டாக எங்களுக்கு மட்டும் நாங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேர்ஸ், ஃபயர், அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க உங்கள் வில்லா பக்கத்துலேயே. அப்படி இல்லைன்னா காமனாக இந்த மாதிரி கிரவுண்ட்லேயும் நடத்துகிறாங்க, அங்கேயும் நீங்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், ஸோ கேம்ப் ஃபயரில் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பிகாஸ் நாங்கள் ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் பார்த்துட்டு வரும்போதே லேட் ஆகிடுச்சு. பசங்க இந்த கிரிக்கெட் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு 10:30 to 11:30 இதை தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரிசார்ட்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். ரிசார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த ரிசார்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஏலகிரியில் நாங்கள் போன ஃபண்டேரா பார்க், அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பார்க்கோட வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.